கொழும்பில் கோடீஸ்வர தொழிலதிபர் ஒருவரினால் நடத்தப்பட்ட ஆடம்பர பாலியல் தொழில் விடுதி. கொழும்பில் கோடீஸ்வர தொழிலதிபர் ஒருவரினால் நடத்தப்பட்ட ஆடம்பரமான பாலியல் விடுதி சுற்றுவளைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது. அங்கு இந்தோனேசிய பெண் உட்பட இரண்டு பெண்கள் மற்றும் அதன் மேலாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வெளிநாடுகளிலிருந்து பெண்களை சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீட்டில் இந்த மோசடியை நடத்தி வரும் கோடீஸ்வர வியாபாரிக்கு பணம் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்ட கருத்தடை மாத்திரைகள், 10,000 ரூபாய் பணம் மற்றும் வங்கி ரசீதுகள் ஆகியவையும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. கொள்ளுப்பிட்டி மல்வீதியில் உள்ள ஆடம்பரமான இரண்டு மாடி வீடொன்றில் வெளிநாட்டு பெண்களை பணத்துக்காக விற்பனை செய்யும் இரகசிய வியாபாரம் ஒன்று இடம்பெறுவதாக ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட தேடுதல் உத்தரவுக்கு அமைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை முகவராக நியமித்து அங்கு தங்கியிருந்த இந்தோனேசிய பெண் ஒருவரை 10,000 ரூபாவுக்கு அழைத்து சென்ற போலீஸ் குழு சில நொடிகளில் சுற்றிவளைப்பை நடத்தி இருக்கின்றது. கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆயுர்வேத மசாஜ் சென்டரில் வேலை வாங்கி தருவதாகவும் விமான நிலையத்திலிருந்து அழைத்து சென்று பலவந்தமாக பணத்துக்கு விற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட வையங்குடையை வசிப்பிடமாக கொண்ட முகாமையாளர் இந்த மோசடியை நடத்திவிடும் கோடீஸ்வர வர்த்தகரின் வங்கிக் கணக்கில் தினமும் 55,000 ரூபாயை வரவு வைத்துள்ளார் என்பதும் அங்கு கிடைத்து வங்கி ரசீதுகள் மூலம் தெரிய வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த கட்டிடம் மாதாந்த வாடகை அடிப்படையில் 3,00,000 ரூபாவுக்கு கோடீஸ்வர வர்த்தகரினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கின்றது. இந்த பாலியல் தொழில் நிலையத்துக்கு அரசியல்வாதிகள் மட்டுமின்றி உயர்மட்ட பிரமுகர்கள் ஆதரவுகளையும் பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ந்து வருவதும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கோடீஸ்வர தொழிலதிபர் இதற்கு முன்னர் கல்கிசையில் ஆடம்பர வீடொன்றை வாங்கி வெளிநாட்டு பெண்களின் அனுமதியின்றி பாலியல் தொழில் நடத்தியதாக 7 வெளிநாட்டு பெண்களுடன் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக கொள்ளுப்பிட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்.